ஹலோ வைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலைசேஷன் மார்க் வந்து 2018 அதுக்கப்புறம் 2021 இதில் எப்படி வந்து வேரியேஷன் ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்க ஒரு விஷயத்தானே தவிர, ஒரு அனுமானத்தை உருவாக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பட் எந்தளவுக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ராஸ்கோர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் ஆகும்போது எவ்வளோ மார்க் மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்னுடைய ஒரு அனுமானத்தை அடிப்படையில். ஏன்னா நான் வந்து ஒரு 500 பேர்த்தோட மார்க் வாங்கி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்க்கும்பொழுது மார்க்கு ராஸ்கோர்லேருந்து நார்மலைசேஷன் மார்க் வந்து நல்லாவே சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். ஓகே, ஸோ வாங்க முதல்ல 2018 வந்து ரா மார்க்லேருந்து நார்மலைசேஷன் மார்க் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தவர், இதில் சிஎஸ்எஃப்ல வந்து செலக்ட் ஆகி போயிட்டார். ஓகே, 2018 இவருடைய டேட்டாஸ் வந்து நம்ம இப்போ நார்மலைசேஷன் மார்க் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இவருடைய டேட்டாஸ் வந்து இருக்குது. இதில் மார்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங், உங்களுக்கும் அதே இருக்குது. ஸோ அதில் வந்து 14 மார்க் எடுத்துருக்காரு. பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 11 மார்க் எடுத்துருக்காரு. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து 6 மார்க் எடுத்திருக்காரு. இங்கிலீஷில் வந்து 13 மார்க், டோட்டலாக வந்து 47 மார்க்கு. ரா ஸ்கோராக இருக்கும்போது 44 மார்க் எடுத்திருக்காரு. ஃபைனல் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 51.7. ஓகே, 51.7. இப்போ 7 நம்ம 52 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய வந்து 8 மார்க் பார்த்துங்க அப்படின்னா இதில் வேரியேஷன் ஆகிருக்கு 8 மார்க். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, 100 கொஸ்டின் இருந்துச்சு, 100 மார்க்கு நோ நெகட்டிவ் மார்க், அந்த மாதிரி தான் 2018 இருந்துச்சு. ஓகே, அப்போ 8 கொஸ்டின் வந்து சரி அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் எதுவும் மாறுது, சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 மார்க்கு 16 மார்க்கு இப்படி மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நோக்கம். அடுத்தது வந்து நம்ம 2021 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே 2021 மார்க் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2021 இவர் வந்து SSB வந்து செலக்ட் ஆகி போனார். ஓகே, ஸோ இவர் வந்து இந்த டைமில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க தான். அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு வீடியோஸ் போடுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால அவங்களுடைய டேட்டாஸ் அனுப்புனாங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ரெண்டு பேட்ச்லேயும் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு பண்ணாவே போதுமானது அப்படிங்கிறத. ஏன்னா ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அனுமானத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் தான் வந்து இது. ஸோ அதனால் இந்த தகவலே போதுமானது எனக்கு தோணுச்சு. ஓகே, வாங்க இவரோட மார்க் வந்து நாம் பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் இவருடைய மார்க்கு அந்த பேப்பருடைய இது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்து இவர் 14.25 எடுத்திருக்காரு. ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 9 மதிப்பெண். எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து 5 மதிப்பெண். இங்கிலீஷில் வந்து 4.25 மதிப்பெண். ஓகே, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ரா ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32.5. ஓகே, இப்போ 2018 அதாவது 2018 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருந்துச்சு, 100 மார்க்கு நோ நெகட்டிவ் மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை. ஓகே, இங்கே 2021 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருந்துச்சு, 100 மார்க் இருந்துச்சு, நெகட்டிவ் மார்க் வந்து கால் மார்க்கு வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 80 கொஸ்டின் 160 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா 0.5 மார்க். ஓகே, ஸோ இந்த இடையில் பார்க்கும்போது நாம் வந்து கொஸ்டினை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நிறையா ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவரோட பார்த்திங்க அப்படின்னா ராஸ்கோர் பார்த்திங்கன்னா 32.5, நார்மலைசேஷன் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 37.4. ஓகே, ஏறக்குறைய இவருதும் பார்த்திங்க அப்படின்னா 5 மதிப்பெண் வந்து கூடியிருக்கு. ஓகே, 5 மதிப்பெண்ங்கிறதோட 5 கொஸ்டின் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரது 5×2 பார்த்திங்கன்னா 10 மார்க் வந்து இப்போ உங்களுக்கு கூடனா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நார்மலைசேஷன் பண்ணும்பொழுது ராஸ்கோர்லேருந்து நார்மலைசேஷன் ஆகிறதுக்கு நிறைய பேத்துக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. சிலருக்கு மட்டும் வந்து குறையலாம், சிலருக்கு மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தேங்க்யூ.